வெல்கம் டு கலைமான் கல்வி சோலை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தலைக்காற்றுகளை பற்றி பார்க்கலாம் தலைக்காற்றுகள் என்பது வேறு ஒன்றும் இல்லை அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வீசுகிற காற்றுக்கு பேர் தான் தலைக்காற்று அந்தந்த ஏரியாவில் வீசுகிற காற்றை அந்தந்த ரீஜனல் அந்த மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பெயர் வச்சு அழைப்பாங்க ஸோ அதை பற்றி தான் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த காற்று வீசுது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அதற்கான சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் தலைக்காற்றுகளை இரண்டு வகையில் பிரிக்கிறாங்க அதாவது வெப்ப தலைக்காற்றுகள் இது கோடை காலத்தில் பெரும்பாலும் வீசும் அதே மாதிரி குளிர் தலைக்காட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் அட்டவணையில் வெப்ப தலைக்காட்டுகளை பற்றி பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிக் ஃபீல்டர் பிரிக் ஃபீல்டர் அது வீசுகிற இடம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா பிரிக் ஃபீல்டர் ஆஸ்திரேலியா இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்னா ஃபீல்டர் அதாவது ஆஸ்திரேலியா டீமில் உள்ள வீரர்கள்லாம் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாங்க கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா வீரர்கள்லாம் சிறந்த முறையில் ஃபீல்டிங் பண்ணுவாங்க பிரிக் ஃபீல்டர் அப்படின்னா ஆஸ்திரேலியா நான் வச்சுக்கலாம் ஒரு ஷார்ட்கட்டு உங்களுக்கு இது என்னுடைய ஷார்ட்கட்டு உங்களுக்கு உங்களால் வேறு ஷார்ட்கட் வைக்க முடிச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சின்னுக் சின்னுக்குறது ராக்கி மலைத்தொடரில் வீசுது இது ஒரு வெப்பத்தல காற்று சின்னுக் ராக்கி மலைத்தொடர் எங்கே இருக்குன்னா வட அமெரிக்காவில் இருக்குது வட அமெரிக்காவில் உள்ள ராக்கி மலைத்தொடரில் வீசுகிற காற்றுக்கு பேர் வெப்ப காற்றுக்கு பேர் சின்னுக் என்று சொல்கிறாங்க இது எப்படி ஷார்ட்கட்டை வச்சுக்கலாம்னா அமெரிக்காவில் உள்ளவங்களாம் ரொம்ப சீன் போடுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டு வட அமெரிக்கா உள்ளவங்களாம் ரொம்ப சீன் போடுவாங்க சின்னுக்குன்னா அமெரிக்கா அப்படின்னு வச்சுக்கலாம் சில நேரத்தில் ஆப்ஷனில் ராக்கி மலைத்தொடர்ன்னு கொடுப்பாங்க இல்லாட்டி வட அமெரிக்கான்னு கொடுப்பாங்க இல்லாட்டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க சின்னுக்குனால் ராக்கி மலைத்தொடர் இல்லாட்டி வட அமெரிக்கா நாங்கள் வச்சுக்கோங்க ஃபான் ஃபானுங்கிற வெப்பத்தில் காட்டுற எங்கே வீசுதுன்னா ஆல்ஃப்ஸ் மலைத்தொடர் இது எங்கே இருக்குன்னா இட்டாலியில் இருக்குது அது ஐரோப்பாவில் இருக்குது ஃபான் ஆல்ப்ஸ் மலை தொடர் இத்தாலி வடக்கு இத்தியா இத்தாலியில் உள்ள ஆல்ப்ஸ் மலை வீசுகிற வெப்ப காற்றுக்கு ஃபான் சொல்கிறாங்க இதுக்கு எப்படி ஷார்ட்கட் நம்ம வச்சுக்கலாம்னா ஃபேன் அதாவது ஃபேன் மேட் இன் இத்தாலி நம்ம ஃபேனை வந்து இத்தாலி மேட் இன் இத்தாலி இத்தாலியில் மேட் பண்ண மாதிரி நான் வச்சுக்கலாம் ஃபேன்னா மேட் இன் இத்தாலி ஸோ ஆல்ப்ஸ் மலை அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சிராக்கோ சிராக்கோ அப்படிங்கிற வெப்பத்தல காற்று எங்கே வீசுதுன்னா சகாரா பாலைவனத்தில் வீசுது ஆப்பிரிக்காவின் கடற்கரை பகுதியில் உள்ள அந்த சஹாரா பாலைவனம் அந்த பிரதேசத்தில் வீசுகிறதுக்கு வீசுகிற வெப்ப தலைக்காட்டுக்கு பேர் சிராக்கான்னு சொல்கிறாங்க இதே எப்படி நம்ம வச்சு ஏன் வச்சுக்கலாம்னா அதாவது ஆஃப்ரிக்காவில் வந்து மொராக்கோன்னு ஒரு நாடு இருக்குது மொராக்கோ ஸோ சிராக்கோ மொராக்கோ அப்படின்னு அந்த இதுகை முனையில் வச்சுக்கலாம் ஸோ சிராக்கோனா ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்காவில் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சகாரா பாலைவனம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா லூ லூ இது வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தார் பாலைவனம் எல்லாருக்கும் தெரியும் லூங்கிறது தார் பாலைவனம் இந்தியா அதாவது இந்தியாவில் உள்ள தார் பாலைவனத்தில் வீசுகிற வெப்ப தலக்காற்றுக்கு பேர் லூ அப்படின்னு சொல்கிறாங்க சிமும் இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா புழுதி காற்று அப்படியே புழுதியோடு சேர்ந்து அப்படியே அனலோட அனல் பறந்து கொடை காலத்தில் வீசும் அதுக்கு பேர் தான் சிமும் இது வந்து சஹாரா இஸ்ரேல் ஜோர்டான் சிரியா போன்ற அந்த பகுதிகளில் வீசுது சிமுங்கிறது சிமும் என்ற வெப்ப தலக்காற்று சஹாரா இஸ்ரேல் ஜோர்டான் சிரியா அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் இதுக்கு புழுதி பேர்னு ஒரு சிறப்பு காற்று இருக்குது இது எப்படின்னா சகார அலை எப்போதுமே ரொம்ப பாலைவனங்கிறார ரொம்ப மணல் இருக்கும் ஸோ அப்படியே காற்று அடிக்கும்போது புழுதி புளியாக கிளம்போம் ஸோ அதனால் சிம்முங்கிறத சகாரான்னு சொல்லி அந்த அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுக்கலாம் சிம்முன்னா புழுதி இருக்கும் புழுதி வந்து எங்கே இருக்குன்னா பாலைவனத்தில் இருக்கும் சகாரா அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம் சகாரான்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு அதை அந்த பக்கத்தில் உள்ள இஸ்ரேல் ஜோர்டான் அந்த சிரியாலாம் நாங்கள் வந்துடும் சிம்மங்கிறது சகார அலை வீசுகிற ஒரு வெப்பக்காற்று அடுத்து பார்த்தீங்கன்னா காரபூரன் இது எப்படி சொல்லுவாங்கன்னா பிளாக் புரன் சொல்வாங்க இல்லாட்டி பிளாக் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க காரபூரன் இது ஒரு வெப்பத்தலைக்காற்று இது எங்கே வீசுதுன்னா மத்திய ஆசியாவில் வீசுது மத்திய ஆசியா சென்ட்ரல் ஆசியா இதில் வீசுது இதுக்கு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா காரபுரம் அதாவது மத்திய ஆசியாவில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப காரமாக சாப்பிடுவாங்க ரொம்ப காரமாக சாப்பிடுவாங்க ஸோ அதனால் இது காரபூரன் காரபுரன்னா ஒரு தலைக்காற் வெப்பத்தலைக்காற்று இது மத்திய ஆசியாவில் வீசுது அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நார்வெஸ்டர் நார்வெஸ்டர் இதுக்கு இதில் ஷார்ட்கட் இருக்குது இதான் நார்த்து வெஸ்ட்டு அந்த ரெண்டு பகுதியிலேருந்து வீசுகிறக்கு பிறகு தான் நார்வெஸ்டர் நார்த்து ப்ளஸ் வெஸ்ட்டு அந்த பகுதியில் வந்து வீசுகிற தான் நார்வெஸ்டர் இது பார்த்திங்கன்னா வடகிழக்கு இந்தியா பகுதியில் இந்த காற்றை நார்வெஸ்ட்ன்னு சொல்கிறாங்க ஆனால் இதே காற்றை பஞ்சாபில் கால் பைசாகி என்று சொல்கிறாங்க நார்வெஸ்டரை வடகிழக்கு இந்தியா பகுதியில் வீசுது ஸோ அங்கே வந்து நார்வெஸ்ட்ன்னு சொல்கிறாங்க கால் பைசாகியை வந்து பஞ்சாப்பில் சாரி இந்த நார்வெஸ்ட்டை பஞ்சாபில் எப்படி சொல்கிறாங்கன்னா கால் பைசாகி அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே ஒரு வெப்பத்தல காற்று அந்த கோடை காலத்தில் வீசுகிற காற்று ஜோண்டா ஜோண்டாங்கிறது ஆண்டீஸ் மலைத்தொடரில் வீசுகிற ஒரு காற்று ஜோண்டா அர்ஜென்டினா ஜோண்ட் அர்ஜென்ட் அப்படின்னா வச்சுக்க வச்சுக்கேன் அர்ஜென்ட் ஜோண்ட் அர்ஜென்ட் ஜோண்டானா ஆண்டீஸ் மலைத்தொடர் அர்ஜென்டினா அந்த பகுதியில் வீசுகிற ஒரு வெப்பத்தல காற்று அடுத்து பார்த்திங்கன்னா குளிர்தல காற்று குளிர் தர காற்று ஆர்மத்தான் ஆர்மத்தாங்கிற காற்று எங்கே வீசுதுன்னா மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் வீசுது இதுக்கு ஒரு ஷார்ட்கட் எப்படி பார்த்தீங்கன்னா ஆர்மத்தான் இந்த மராத்தான் அந்த அது எதுனா மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ளவாங்களாம் நல்லா ஓடுவாங்க மராத்தான் ஒரு ஓட்டம் ஆர்மத்தான் மராத்தான் அப்படின்னு நாங்கள் வச்சுங்க ஆர்மத்தான் அந்த ஓட்டத்தில் பெரியாள் வந்து உசைன் போல்டு அவர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் ஸோ அப்படின்னு நாங்கள் வச்சுக்கலாம் ஆர்மத்தான்னா மத்தி மத்திய ஆப்பிரிக்காவில் வீசக்கூடிய ஒரு காற்று மிஸ்ட்ரல் மிஸ்ட்ரல்ங்கிறது ஆல்ஸ் மலைப்பகுதியில் வீசுகிறது இது மத்திய தடைக்கடல் அந்த பகுதியிலேருந்து ஆல்ப்ஸ் மலை நோக்கி வீசும் இது ஒரு குளிர்காற்று மிஸ்டல் ஆல்ஃப்ஸ் அதுக்கு எப்படி நான் ஷார்ட்கட் சொல்லலான்னா மிஸ் ஆல்ஃப்ஸ் மிஸ் ஆல்ப்ஸ் அப்படின்னு எளிய முறையில் ஷார்ட்கட் வச்சு பிடிச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா புர்கா 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 வந்து ரஷ்யாவில் வீசுகிற ஒரு குளிர்தல காற்று புர்கா ரஷ்யா அதாவது ரஷ்யாவில் உள்ள பெண்கள்லாம் புர்கா போடுவாங்க அப்படி சொல்லி வச்சுக்கோங்க புர்கா ரஷ்யா லடி புதின் ரெண்டுக்குமே ஃபஸ்ட் லிட்டர் பூன்னு வர்றதுனால புஸ்கா புர்கா லடி புதின் அது ரஷ்யாவுடைய அதிபர் வந்து புதின் விளாடிமிர் புதின் ஸோ புர்கா புதின் ரஷ்யா அப்படின்னு வச்சுக்கலாம் நாட் நாட்டுனா மெக்ஸிகோ நல்ல அளவில் ஒரு இப்போ சாரி குளிர் தலைக்காற்று நாட் மெக்சிகோ வளைகுடா பேம்பரோ அர்ஜென்டினா பேம்பரோ அர்ஜென்டினா இதுக்கு எப்படின்னா வச்சுக்கலாம்னா அர்ஜென்டினாவில் நிறைய பாம்பு பாம்பு இருக்குது அப்படி சொல்லி வச்சுங்க பாம்புனா அர்ஜென்டினா வச்சுக்கோங்க பாம்பெரோ அர்ஜெண்ட் பாம்பு வந்துச்சுன்னா ரொம்ப அர்ஜெண்டாக ஓடுவோம் பாம்பு வந்துச்சுன்னா எல்லோரும் ரொம்ப தலை இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக அர்ஜென்ட்டாக ஓடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் பாம்பெரோ அர்ஜெண்ட் போரா போராங்கிறது மத்திய தரைக்கடல் பகுதி இத்தாலி போராங்கிறது மத்திய தரைக்கடல் பகுதி இத்தாலி போராவை நான் வச்சுக்கலாம்னா தோரா போரா அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்க தோரா போரா மலை போனாலும் அப்படி ஒரு பாட்டு இருக்கில்ல ஸோ தோரா போரானா இத்தாலி அப்படின்னு நான் வச்சுக்கலாம் வணக்க நொன்று இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்